யாழில் கோர விபத்து, 47 பேருக்கு நிகழ்ந்த பரிதாபம், சற்று முன்னர் சம்பவம். கொத்துரொட்டியின் விலை குறைப்பு, மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. பானின் விலை தொடர்பில் சற்று முன்னர் வெளியான புதிய அறிவிப்பு. குறைந்த விலையில் வாகன விற்பனை, நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள அவசர எச்சரிக்கை. இளைஞர் யுவதிகளுக்கு அவசர செய்தி, இனி இதனை செய்யாதீர்கள். நாட்டில் கடும் அபாய நிலை, 11 மாவட்டங்களில் சிவப்பு எச்சரிக்கை. காதலனை அடைத்து வைத்த உறவினர்கள், திருமண கோலத்துடன் போலீஸ் நிலையம் சென்ற பெண். பிக்பாஸ் ஜனனியின் எதிர்கால பிளான் இதுவா, வைரலாகும் தகவல். பிரித்தானியாவை மூழ்கடிக்கும் பாரிய திட்டம், ஐரோப்பாவுக்கு அருகில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள மிகப்பெரிய நீர்மூழ்கி. ஏனையின் நெடுஞ்சாலையின் யாழ்ப்பாணம் எழுதுமட்டுவாழ் பகுதிக்கும் முகமாலை சந்திக்கும் இடையில் வாகன விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. மணல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனமும் கன்னிவெடி அகற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் பேருந்து ஒன்றுடன் ஒன்று மோதியே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் கன்னிவெடி அகற்றும் பணியாளர்கள் 25 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கன்னிவெடி அகற்றும் பணியாளர்கள் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்தின் மீது டிப்பர் வாகனம் மோதியதன் காரணமாக இந்த விபத்து சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து சம்பவத்தில் 47 மேற்பட்டோர் காயமுற்றதாகவும், 15 பேர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலும் 10 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து சம்பவத்தில் பேருந்து, கனரக வாகனம் மற்றும் வேன் என்பன சேதமடைந்துள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இறக்குமதி செய்யப்படுகின்ற கோதுமை மாவின் மொத்த விலையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியினை கருத்தில் கொண்டு அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் கொத்துரொட்டியின் விலையினை குறைத்துள்ளது. அதன்படி நாளை முதல் கொத்துரொட்டியின் விலை 50 ரூபாவால் குறைக்கப்படும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் மா அடிப்படையிலான ஏனைய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட மாட்டாது என அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது கொத்துரொட்டி ஒன்றின் விலையானது ரூபாய் 500 முதல் பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இறக்குமதி செய்யப்படுகின்ற 1 கிலோகிராம் கோதுமை மாவின் மொத்த விலை 290 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது என்னும் பான் மற்றும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையினை குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவத்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பேக்கரிகளுக்கான 50% கோதுமை மா விநியோகத்தை 2 பிரதான நிறுவனங்கள் செய்வதாகவும், அவர்கள் விலையினை 250 ரூபாவாக குறைத்தால் மாத்திரமே பான் விலை குறைவடையும் எனவும் அவர் கூறியுள்ளார். குறித்த 2 நிறுவனங்களும் 280 முதல் 310 ரூபாய் வரை மாவை விற்பனை செய்வதாகவும், அவை விலையை குறைக்கும் என்பதை என்றும் அவர் நம்ப முடியாது என தெரிவித்தார். அதேவேளை விலை குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டாலும் சந்தையில் 350 ரூபாவுக்கே மா விற்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்த விலையில் வாகனம் கொள்வனவு செய்வது தொடர்பில் காவல்துறையினர் எச்சரிக்கையினை விடுத்துள்ளனர். போலி ஆவணங்களை தயாரித்து இலக்கங்களை மாற்றி அதிசொகுசு வாகனங்கள் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான வாகனங்கள் பற்றிய தகவல்கள் இருந்தால் அது தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொகுசு வாகனம் ஒன்று 25 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பாணந்துறை காவல்துறையினர் மாறு வேடத்தில் சென்று செய்த விசாரணைகளில் இந்த மோசடி குறித்த தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. போலி ஆவணங்களை பயன்படுத்தி இந்த வாகனம் விற்பனை செய்யப்படவிருந்தது என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். பாரியளவில் வாகனங்களை இறக்குமதி செய்யும் வர்த்தகர் ஒருவர் இந்த மோசடியின் பின்னணியில் இருப்பதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆடம்பர வாகனங்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டால் அது தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும், இவ்வாறான மோசடிகளில் சிக்கிவிடக்கூடாது எனவும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். நாட்டில் தற்போது போதைப்பொருள் பழக்கம் இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் நிலையில், உடனடியாக பால் உணர்வை தூண்டும் போதைப்பொருட்களை பயன்படுத்துவதால் ஹோட்டல் அறைகளில் இளைஞர்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திடீரென்று மரணமடையும் இளைஞர்களின் பெரும்பாலான பிரேத பரிசோதனைகளில் அவர்கள் துணையுடன் இருந்தபோது உடனடியாக பாலுறவை தூண்டும் மருந்துகளை உட்கொண்டது தெரியவந்துள்ளதாக கொழும்பு மேலதிக மரண விசாரணை அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார்.
அவர்களில் குறிப்பாக 20 முதல் 37 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மருத்துவ ஆலோசனைகளின்றி பல்வேறு வகையான பாலுறவு தூண்டு மருந்துகளை பயன்படுத்த தூண்டப்படுகின்றனர். மருத்துவ ஆலோசனைகள் இல்லாமல் பல்வேறு மருந்துகளை பயன்படுத்துவதால் கொழும்பு நகரில் ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 5 இளைஞர்கள் உயிரிழப்பதாக மரண விசாரணை நீதிமன்ற அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற இளைஞர்கள் பாலுணர்வை தூண்டும் மருந்துகளை உட்கொண்டால் அதற்கு முன்னர் மருத்துவ ஆலோசனையினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். நாட்டில் நிலவுகின்ற கடும் மழையுடன் கூடிய சீரற்ற வானிலை காரணமாக 11 மாவட்டங்களில் 5212 குடும்பங்களைச் சேர்ந்த 21888 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1 உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று அறிவித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை, காலி, திருகோணமலை, கிளிநொச்சி, களுத்துறை, கம்பகா, கொழும்பு, புத்தளம், இரத்தினபுரி, கீகாலை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சீரற்ற வானிலை காரணமாக 2 வீடுகள் முழுமையாகவும் 117 வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளதோடு 64 குடும்பங்களைச் சேர்ந்த 264 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மினுவாங்கொட பிரதேசத்தில் திருமண ஆடை அணிந்த நிலையில் இளம் பெண் ஒருவர் திடீரென்று அப்பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். குறித்த பெண் மற்றும் அவர் திருமணம் செய்யவிருந்த இளைஞனின் பெற்றோராகிய இரு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் 24 வயது யோடி வீட்டை எதிர்த்து திருமணம் செய்ய முடிவு செய்தது. குடியிருக்க வாடகை வீடு கிடைத்ததைத் தொடர்ந்து திருமணத்தை பதிவு செய்ய ஏற்பாடு செய்துள்ளனர். மணமகள் ஆடை அணிந்து காதலனுக்காக பெண் காத்திருந்த நிலையில் அவர் வரவில்லை. பின்னர் காதலனின் உறவினர்கள் அவரை வீட்டில் அடைத்து வைத்ததாக கேள்விப்பட்டுள்ளார். அதற்கிடங்க குறித்த பெண் போலீஸ் நிலையத்திற்கு சென்றதுடன் அந்த இளைஞனும் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். இருவரும் சரியான வயது எட்டியுள்ளதால் அவர்களின் முடிவிற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் எனவும் மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து போலீசார் உறவினர்களிடம் இது தொடர்பில் வலியுறுத்தலை விடுத்துள்ளனர். அதற்கிணங்க உறவினர்கள் கலைந்து சென்றதோடு காதலர்கள் போலீஸ் புத்தகத்தில் கையெழுத்திட்டு புது வாழ்க்கையினை ஆரம்பிக்க அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளனர். 26 வயதில் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், 30 வயதில் ஷோர்ட் ஸ்வீட் அம்மாவாக வேண்டும். பிக்பாஸ் ஜனனி சொன்ன எதிர்கால பிளான் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கி வருகின்ற பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 6வது சீசன் கடந்த 9ஆம் தேதி ஆரம்பமாகியுள்ளது. பிக்பாஸ் வீட்டில் இந்த வாரம் வெஷல் கிளீனிங் லீடராக இருப்பவர் ஜனனி. இந்நிலையில் ஜனனி தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் பிளான் குறித்து பேசிய வீடியோ ஒன்று இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் ஜனனி பேசியதாவது, எனக்கு இப்போது 21 வயது, 26 வயதில் ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவேன், 27 வயதில் குழந்தை பெற்றுக்கிட்டேன்னா, எனக்கு 30 வயசாக இருக்கும் போது என்னுடைய குழந்தைகளுடன் படிக்கும் அவருடைய நண்பர்கள் இதுவா அவனுடைய அம்மா, சோ ஸ்வீட் என்று சொல்லும்படி இருப்பேன் என்று பிக்பாஸ் ஜனனி தெரிவித்துள்ளார். பிரித்தானியா முழுவதையும் மூழ்கடிக்கும் பாரிய திட்டத்துடன் உலகின் மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை ரஷ்யா நிலைநிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இவ்வாறு நிலைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நீர்மூழ்கி கப்பல் கதிரியக்க சுனாமியிலேயே உருவாக்க வல்லது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், முழு பிரித்தானியாவையே கடலில் மூழ்கடிக்க வல்ல நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை ஐரோப்பாவுக்கு அருகில் புடின் அனுப்பியுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. உலகிலேயே பெரிய நீர்மூழ்கி கப்பல் என கருதப்படும் K329 பிக்லாட் என்ற அந்த நீர்மூழ்கி கப்பல் ரஷ்யாவுக்கு வடக்கே பரின்ஸ் கடலில் சமீபத்தில் காணப்படுகிறது. இந்த பரின்ஸ் கடலின் அருகில்தான் ஐரோப்பாவின் முக்கிய நாடுகள் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை புடின் ஆதரவாளர் ஒருவர் அந்த நீர்மூழ்கி தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், அது முழு பிரித்தானியாவையும் கடலின் ஆழத்தில் மூழ்கடிக்கும் திறன் கொண்டதென அவர் தெரிவித்துள்ளார். ஜாலில் கோர விபத்து, 47 பேருக்கு நிகழ்ந்த பரிதாபம், சற்று முன்னர் சம்பவம். கொத்துரொட்டியின் விலை குறைப்பு, மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. பானின் விலை தொடர்பில் சற்று முன்னர் வெளியான புதிய அறிவிப்பு. குறைந்த விலையில் வாகன விற்பனை, நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள அவசர எச்சரிக்கை. இளைஞர் யுவதிகளுக்கு அவசர செய்தி, இனி இதனை செய்யாதீர்கள். நாட்டில் கடும் அபாய நிலை, 11 மாவட்டங்களில் சிவப்பு எச்சரிக்கை. காதலனை அடைத்து வைத்த உறவினர்கள், திருமண கோலத்துடன் போலீஸ் நிலையம் சென்ற பெண். பிக்பாஸ் ஜெனனியின் எதிர்கால பிளான் இதுவா, வைரலாகும் தகவல். பிரித்தானியாவை மூழ்கடிக்கும் பாரிய திட்டம், ஐரோப்பாவுக்கு அருகில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள மிகப்பெரிய நீர்மூழ்கி.